பதினேழாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. தேவனுடைய சந்நிதியிலிருந்து சில காரியங்கள் வெளிப்படுகிறதாக அது இருக்கிறது. தாவீதின் ஜெபமாய் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அந்த சங்கீதத்திலே அவர் ஜெபிக்கிறார், கர்த்தருடைய தேவனுடைய சந்நிதியிலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு இதே காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவைகள் வெளிப்படுவதை நாம் நம்முடைய ஜீவியத்திலே காணலாம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலிருந்து வெளிப்படுபவைகள் என்று நாம் இன்றைக்கு இந்த சங்கீதத்தை தியானம் செய்ய போகிறோம். From God's presence என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலிருந்து நீதி வெளிப்படுகிறது, நியாயம் வெளிப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்கள், தேவன் நமக்கு நீதி செய்கிறவராக அவர் இருக்கிறார். தேவன் நமக்கு நீதி செய்கிறவராக, நியாயம் செய்கிறவராக அவர் இருக்கிறார். தேவன் நமக்கு நீதி நியாயத்தை அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். இந்த சங்கீதத்திலே ஒரு ஏழு விதமான கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக, எந்த ஒரு ஆசீர்வாதமுமே ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே தான் வரும். அப்படித்தானே, ஒரு ஆசீர்வாதமும் ரோட்டில் போகிற எல்லாருக்கும் உரித்தாகும் என்று சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு கண்டிஷனல் பிளஸிங் சொல்வார்கள் அல்லவா, ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஆசீர்வாதம் அதை வைத்திருக்கிறார். வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 17 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இந்த ஒரு நிபந்தனை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். என்ன தெரியுமா, நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். என்ன தீர்மானம் தெரியுமா, என் வாய் மீறாதபடிக்கு ஒரு தீர்மானம். பாருங்கள், தேவன் அவருடைய ஆசீர்வாதங்கள், அவரிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை கெடுக்கிற காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய வாய். நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதும் நம்முடைய வாய் தான். அதே வேளையில் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதும் இதே வாய் தான் என்று பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், தேவ சந்நிதியிலிருந்து வெளிப்படும் காரியங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆகவே தேவ சந்நிதியிலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை குறிப்பு குறிப்பாக சொல்லிவிட்டு கடன் சொல்கிறேன். இந்த வேளையிலே முதலாவதாக வாசிக்கலாம் 17 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் அவர் நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய காலடி வழுவாமல் நமது நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவராக நம் தேவன் காணப்படுகிறார். முதலாவது தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஏன் தேவனுடைய அந்த ஸ்திரப்படுத்துகிற அந்த காரியம் நமக்கு அவசியமா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம் காலடிகள் அநேகம் சமயங்களிலே வழுக்கிவிடும். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், என்ன தெரியுமா, யானைக்கும் அடிசருக்கும். பாருங்கள், எல்லா காரியங்களையும் செய்வதிலே மிகுந்த பலமுள்ளவர்களாக செய்வோம். எல்லா திறமையும் நம்மிடத்தில் இருக்கிறது, எல்லா படிப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த தேவன் நமக்கு கிரியை செய்கிற அந்த ஸ்திரம் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் தேவ சந்நிதியிலிருந்து நமக்கு புறப்பட்டு வராத சமயங்களிலே நாம் ஒருவேளை கால்கள் வழுவி போகிற சூழ்நிலையை சந்திக்கலாம். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய
Belen in Kalgalile, Omaria, Belena, in the Valley, Katari Rake, Indanam Kitka Wind, Mapari and Dal, Serin Prakaramana, Kalgalile, Matamale, Nam Segara, over Karingalile, Devan Yenna is Serapatava, Devan Nama is Serapatava, Visavas getting La, Devan Andavare, Nan were Thiramana Mandine, in the Thiramana Mandine, in Vai, Mira the Vedicate Thiramana Mandine, in Osama the Koreka the Vedicate Thiramana. இப்பொழுது ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துவீராக என் வேலையை ஸ்திரப்படுத்துவீராக என் வருமானத்தை ஸ்திரப்படுத்துவீராக உம்முடைய பலன் என்னிலே இறங்குவதாக உம்முடைய பலன் என்னை ஆட்கொள்வதாக இந்த வேளையிலே என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உம்முடைய பலனை நீ தந்தல்வீராக ஆண்டவரே என்னுடைய பலனாலே நான் வேலை செய்தது போதும் ஆண்டவரே என்னுடைய பலனாலே நான் என் குடும்பத்தை நடத்தி தோல்வி கண்டது போதும் ஆண்டவரே உம்முடைய பலன் உம்முடைய ஸ்திரம் அதனாலே என் குடும்பத்தையும் என் வாழ்க்கை முழுவதையும் நீ நிரப்புவீராக என்று நாம் தேவனிடத்தை கேட்கும் பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய பலன் அவருடைய ஸ்திரம் அது புறப்பட்டு வருகிறதாக இருக்கிறதன் பானவளே இரண்டாவது காரியம் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியம் எதுவென்றால் சங்கீதம் 17 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கலாம் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் இந்த இடத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள் தேவனுடைய பதில் His strength and His response பாருங்கள் தேவன் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதாவது நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்டு அதற்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் அடுக்கு நடைபெறும் ஒருவருக்கு ஒரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள் அவங்க ஒண்ணுமே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நமக்கு கோபம் வரும் என்ன தெரியுமா எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கிறேன் வாயை திறந்து ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறிய அப்படின்னு பெரிய சண்டையை வரும் அப்போ வாய் மீறாம அமைதியா இருந்தாலும் பிரச்சனை பேசினாலும் பிரச்சனைன்றீங்களா எல்லாம் தான் பிரச்சனை சரி இந்த இடத்துல மனுஷங்கள் மத்தியில் அப்படி ஆனால் தேவன் பாருங்கள் நாம் பேசுகிற நாம் விண்ணப்பம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் கேட்டு அவர் அமைதியாக இருக்க மாட்டார் அதற்கு தேவன் பதில் செய்கிற அந்த நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம் அதாவது ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிற அந்த நாட்களிலே வந்திருக்கிறோம் இனி நம்முடைய ஜபத்திற்கு பதில் தாமதிக்காது நம்முடைய ஆசீர்வாதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இனி தாமதிக்காது என் தேவன் அவர் கிரியை செய்ய தொடங்குகிற காலத்திலே நாம் வந்திருக்கிறோம் ஆகவே தேவனுடைய சமூகத்திலிருந்து அபிதமாக ஸ்திரம் பலன் வெளிப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நம்முடைய கேள்விக்கு பதில் வெளிப்படுகிறது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் தேவன் அபிதமாக நம்முடைய குறைகளை தீர்க்க அந்த நாட்களிலே அந்த காலத்தில் வந்திருக்கிறோம் ஆகவே தேவனுடைய பதில் அது ஆயத்தமாக இருக்கிறது மூன்றாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார் ஜெபிக்கிறார் அந்த ஜெபத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வாசியுங்கள் 17 சங்கீதம் 7 வசனத்தை வாசியுங்கள் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் தேவனுடைய கிருபை அவருடைய சந்நிதியிலிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது இந்த வேளையிலே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்களுக்கு தேவையான கிருபைகள் உங்களுக்கு தேவையான இரக்கம் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் என் சமூகத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறதாக இருக்கிறது அவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் அதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அன்பானவர்களே கர்த்தர் நடத்துவராக நம்முடைய என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ
ஒரு நாள் காலையில் எழுமினவுடன் ஆண்டவரே இந்த நாள் எந்தெந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறோமா? தேவன் சொல்லுதார், உங்களுக்கு என்னென்ன தேவையோ இதனுடைய கிருபையும் அவ்வளவாக அந்த நாளுக்கு இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார். அரம்பானவளே கத்தனை ஆசிரிப்பார். ஆக அவிதமாக தேவனுடைய அளவில்லாத கிருபை, அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அப்படி என்றால் இதுவரைக்கும் தேவன் நமக்கு அளித்த கிருபையை காட்டிலும் ஒரு பெரிய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பெரிய அதிசயத்தை நான் காண போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அவிதமான கிருபையை நம்மிலே ஊற்ற போகிறார். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சந்நிதியிலிருந்து அதிசயமான கிருபை வெளிப்படுகிறது. நான்காவதாக 17 சங்கீதம் 8:9 வசனங்களை வாசிக்கலாம். கண்மணியை போல என்னை காத்தருளும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நடந்து செல்வதற்கு ஒரு பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பு. தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய சமூகத்தின் நின்று அவருடைய சந்நிதி நின்று அது இறங்கி வருகிறதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே வெளியே போகும் பொழுது வரும் பொழுது அவருடைய சமூகமே நம்மை பாதுகாக்க வேண்டியதாக அது இருக்கிறதுன்பானபிளே. இந்த வேளையிலே நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை அறியாமலேயே அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு எப்பொழுதும் உங்களை அறியாமலேயே காணப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய சபையிலே ஒரு அருமையான சகோதரன் இருக்கிறார். அவர் பெங்களூர்லே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வேலை நிமித்தமாக மும்பைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அந்த மும்பையிலேயே தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அவர் தங்கியிருந்த தாராவி பகுதியிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தார். உடனே சொல்கிறார்கள், உங்களுடைய ஃப்ளைட் அது நாளைக்கு தான், ஏன் இன்றைக்கே வந்தீர்கள் என்று சொல்கிறார்கள். உடனே இவருக்கு ஒரு பெரிய ஷாக், என்ன எல்லாம் சரியாக பார்த்துதானே நான் வந்தேன், ஏன் இவ்விதமாக சீக்கிரமாய் அவிதமாக வந்துவிட்டேன் சொல்கிறார்கள், ஏன் ஒரு நாள் தாமதமாய் புக்கிங் இருக்கிறது என்று யோசித்து பார்த்தார். உடனே ஒரு பெரிய கலைபுரம் நடக்கிறதை பார்த்தார். என்ன தெரியுமா? மும்பையிலே பெரிய குண்டு வெடிப்பு நடந்ததை அவர் கேள்விப்பட்டு அதிர்ச்சி விட்டு தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார். நான் அவிதமாக இருந்த அந்த தாராவி பகுதியிலே ஒரு பெரிய குண்டு வெடித்தது. அந்த குண்டு வெடிப்பதற்கு முன்பதாகவே என்னை அறியாமலேயே என்னுடைய என்னை நினைவை மறக்க செய்து ஒரு நாள் முன்பதாகவே என் தேவன் என்னை அந்த இடத்திலிருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வர செய்து என்னை அந்த வெடிப்பிலிருந்து தப்பு வைத்தார் என்று அவர் சொன்னார்னுபானவளே ஹல்லேலூயா. அந்த மகனை தேவன் அற்புதமாக தப்பு வைத்தது போல நம்மை அறியாமலே நம்மளை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை சுற்றி தேவ பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்படைப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. 5வதாக சங்கீதம் 17 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து. அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து. திருப்தி, திருப்தி என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள், அந்த பிள்ளைகளிலே ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். அன்பானவளே கர்த்தர் சொல்லுகிற வாக்கு என்னவென்றால், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கலாம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம் இதுவரைக்கும் இல்லாத உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தினாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசித்து அந்த காரியங்களை அப்படியே பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவளே தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். விசேஷமாக பிள்ளைகளின் ஆசீர்வாதம், மற்றபடி நாம் வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அந்த திருப்தியற்ற நிலைமைகள் அது மாறுவதாக. வருமானத்திலும் இன்னும் சகல நிலைகளிலும் ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஒரு பெரிய திருப்தியை அவர் நமக்கு கட்டளையிட்டு
திருப்தியோ நம்முடைய வாழ்க்கையிலே வாழ கர்த்த கிருபை செய்வராக. அந்த திருப்தி மனுஷனிடத்திலிருந்து இறங்கி வருவதில்லை. எங்கிருந்து வருது சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்திலிருந்து. அதுதான் முக்கியம். நல்லா திருப்தியா சாப்பிட்டோம்னா அது ஒரு மணி நேரத்துக்கு தான், ஒன்றரை மணி நேரத்துல அது எல்லாம் போயிடும், மறுபடியும் தேவைப்படும். ஆனால் தேவன் கொடுக்கிற திருப்தி அப்படி அல்ல, அது பரம திருப்தி. வேலையிலும் குடும்பத்திலும் சகலத்திலும் ஒரு பெரிய திருப்தியை கட்டையிடுவாராக. சங்கீதம் 17:14 இவ்விதமாக சொல்லுகிறது கடைசி பகுதி, தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கென்று வைக்கிறார்கள். ஒரு பெரிய ஆசை என்னவென்றால் பாருங்கள், ஒரு செழிப்பை காட்டுகிறது. ஒரு செழிப்பு என்னவென்றால், எனக்கு தேவன் திருப்தி கொடுத்துட்டார், மீதம் இருக்கிறது, அதை என் பிள்ளைகளுக்காக நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஒவ்வொரு காரியங்களும் பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் பாருங்கள், பிதாக்கள் தான் பிள்ளைகளுக்கு என்று காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நீங்கள் ஒருவர் நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயா என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று நான் சேர்த்து வைப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று நீங்கள் தேவனிடத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் எதுவென்றால், தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஆஸ்திகளை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அவிதமான ஒரு செழிப்பு, அந்த ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாராக. தெய்வ சமூகத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை பார்த்தோம். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், ஹி ஸ்ட்ரென்த் நமக்கு பதிலளிப்பார், ஹிஸ் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிருபை தருவார், ஹிஸ் கிரேஸ் நம்மை பாதுகாப்பார், ஹிஸ் ப்ரொடெக்ஷன் நம்மை திருப்தியாக்குவார், ஹிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மை செழிப்புக்குள்ளாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த செழிப்பு மனுஷனிடத்திலிருந்து இறங்கி வருவதல்ல, அது தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. அன்பானவளே, கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒன்றை வாசிக்கலாம், 17:15 நாம் வாசிக்கலாம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். தேவ சாயினாலே திருப்தியாகிற அனுபவம், தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய முகத்தை நமக்கு காண்பிப்பார். அவருடைய சாயல், அவருடைய சாயலினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே பாருங்கள், இந்த உலகத்திலே வேறு ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், அவர் அவருடைய முகத்தை நமக்கு காண்பிக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது நமக்கு இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அன்பானவர்களே, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சில வேளைகளிலே சில சொல்லுவாங்க, நீங்க வந்து உங்க முகத்தையாவது காட்டிட்டு போங்களே, அது பார்க்கணும் ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா. அது போல தெய்வம் அவருடைய சாயலை நமக்கு காண்பிக்கிற ஒரு நாளிலே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சாயலை காண்பிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய சாயலை போல நம்முடைய சாயலும் அது மாறும்படியான கிருபையை கர்த்தர் நடத்த போகிறார். அப்படி என்றால் ஒரு பெரிய மறு ரூபத்திற்குள்ளாக சுபாவங்கள், தேவனுடைய சுபாவமாக மாறப்போகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாறப்போகிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களையும் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துவாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவ சந்நிதியிலிருந்து வெளிப்படுகிற இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருவாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எங்க நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தியானித்தோம் ஐயா. ஆண்டவரே இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களையும் நீ எங்களுக்கு கட்டளையிட்ட ஆண்டவரே, மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டாம் ஐயா, நீர் கொடுக்கிற இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியை காண கிருபை செய்வதாக, உம்முடைய சாயலங்களிலே வளர கிருபை செய்வதாக, உம்மை போலங்களை மாற்றும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற
கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.